Kaaviyathalaivan is a musical journey. Kaaviyathalaivan is a classic. Kaaviyathalaivan is an emotional drama. நம்ம சரக்கடிச்சுட்டு படம் பார்க்கறோம். வணக்கம் பீன்வுட்ஸ் நேயர்களே, உண்மையான காவிய தலைவனோட உட்காந்துருக்கோம். இயல் இசை நாடக மன்றம் கலை அடையோரு பல்லியலி பருக வேண்டிய அமிர்தம்னு சொல்கிற மாதிரி சிம்லா ஸ்பெஷலுக்கு அப்புறம் நாடகத்தை முழுக்க முழுமையாக வச்சு வந்த படம் வந்து காவிய தலைவன் தான் நினைக்கிறேன் சார். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மிகச்சிறந்த பதிவை கொடுத்துட்டு இருக்கீங்க. கதை சொல்கிறது ரெண்டாம் பட்சம், ஒரு பதிவு இருக்குது எல்லா படங்கள்லையும். காவிய தலைவன் ஒரு திரும்ப வந்து ஒரு டைம் மிஷினில் போன மாதிரி நாடகம் தான் சினிமாவுக்கு பிள்ளையார் சொல்லியாக இருந்திருக்கு. ஸோ அந்த பதிவை காவிய தலைவன் மூலமாக எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுறீங்க? தியேட்டர் மூலமா தான், வேறு எப்படி சேர்க்குறது? படம் மூலியமாக சார், உங்கள் படம் மூலியமாக சேர்த்தாச்சு. சேர்த்தாச்சு. இதில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, பெரிய கான்வாஸ், நீங்கள் டீல் பண்ண படங்களோட இதோட களம் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சதுக்கான காரணம் என்னென்னா, டைம் எடுத்து பண்ணுறவர் நீங்கள். ஸோ ஏன் 2.5 வருஷம் உழைப்பு, இந்த படம் என்ன காரணம்? ஆக்சுவலாக எனக்கு ஆக்டர்ஸ்னால் என்ன, கலைஞர்கள் பற்றி, அதாவது நடன கலைஞர்கள், பாடுறவங்க, கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டிய கலைஞர்கள், இது மாதிரி ஆக்டர்ஸ் பற்றி, ஆர்டிஸ்ட் பற்றி ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இந்த கான்செப்ட் கிடச்சிச்சு, ட்ராமா லைஃப் சம்மந்தமான ஒரு கான்செப்ட். ஸோ அதனால் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர்கிட்ட சொல்லிட்டீங்க படத்தை பற்றி, அதனால் கொஞ்சம் போரிங்காக தான் சார் இருக்கும். பட் இருந்தாலும் காவிய தலைவன்னா என்ன? காவிய தலைவன் சார், இது ரொம்ப படைப்பை பற்றி பேசுறது கூச்சமாக தான் இருக்கும். எல்லாரும் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கப்பா, ரொம்ப பேசிட்டோன்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் பெரிய கலைஞர்கள்கிட்ட படைப்பாளிகள்கிட்டலாம் இருக்கும். பட் இருந்தாலும் எங்களுக்காக, பீன்வுட்ஸ் நேயர்களுக்காக, காவிய தலைவன்னா என்ன? காவிய தலைவன்னா காவிய தலைவன் பின்னாடி டொயங்கின்னு எஃபெக்ட்லாம் போடுறாங்க. ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? பார்த்து செய்யுங்க சார். இதை கேள்விகளை பதில் சொல்வேன். கேள்வி நான் கேள்வி காவிய தலைவன்னா காவிய தலைவன் தான் சொல்லுவேன். இப்போ நான் கேள்வி கேட்கணும் தான் சார் உங்களுக்கு. இப்போது பழங்காலம் சார், ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து புத்தகங்கள் மூலமாகவும் இல்லை ஸ்டாக் ஃபுட்டேஜ் இருந்திருக்குமான்னு கூட தெரியல. ஸோ ஆர்ட் டிரெக்ஷன் பொறுத்தவரை அந்த டிபார்ட்மெண்ட்டை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க? ஒர்க்கு என்ன மாதிரியான ரெஃபரன்சஸ்லாம் போச்சு? டைலாக்ஸாக இருக்கட்டும், டைலெக்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களோட ஹோம் ஒர்க் ரிசர்ச்? ஆக்சுவலாக அரவான் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதில் ரெஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்புறம் மிச்சதெல்லாம் எழுத்தாக நிறைய இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேர் பயோகிராஃபிக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராமா வேர்ல்டு எப்படி இருந்துச்சுன்னு ஓரளவுக்கு எங்களால் ஒரு ஃபிகர் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ரெண்டாவது எனக்கு ஈஸியாக இருந்தது காரணம், நான் ப்ரீவியஸாக நான் வந்து பீரியட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஸோ 18th century பண்ணியிருந்தேன். ஸோ 19th century தான் ஈஸியாக வந்துட்டேன் நான், ரொம்ப கஷ்டமான இல்லை. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படத்தை நான் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 80 days இந்த படத்தை முடிச்சிட்டோம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த படம் ஒர்க் பண்ணேன். இப்போ நாடகம் நீங்கள் சொல்கிற மாதிரி எடிட்டு கட்டெலாம் கிடையாது, ஒன் ஸ்டேஜ் போயிட்டாங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தெருக்கூத்து அடித்து மொத்த பர்ஃபார்மன்ஸையும் முடிச்சுட்டு 1.5 மணி 2 மணி நண்பா நைட் 12 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா காலையில் 6 மணிக்கு தான் அடித்து முடிப்பாங்க, இல்லை 2 மணி வரைக்கும் நாடகம் போகும். ஸோ இட்ஸ் ரியலி தே ஆர் கிரேட் ஆர்டிஸ்ட். பேக்ரவுண்ட் ஸ்கோரோட படம் பாருங்கள், படம் பார்த்துன்னு சொல்லுங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருந்துச்சுன்ட்டு. மத்தியானம் என்ன சார் சாப்பிட்டீங்க? சாம்பார், வெறும் சாம்பார், சாம்பார் ரைஸு, காய், ஊறுகாய் சாப்பிட்டேன். நைட் என்ன சாப்பிட போறீங்க சார்? புரோட்டா. நைட்டு மைதா சரி வராது, ஒத்து வராது, ஒத்து வராது. ஏன்னா இன்னும் நிறைய படைப்புகள் பண்ணணும் நீங்கள். ஸோ அதில் அஜினமோட்டோ சோடெல்லாம் போடுறாங்க உடம்புக்கு. சப்பாத்தி சாப்பிடணுமா? சப்பாத்தி அம்சம் இன்றைக்குமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா இப்போ படத்தை பற்றி கேள்வி கேட்டால் அது ஆகிற மாதிரி தெரில, வேறு மாதிரி நம்ம வேறு லெவலில் இறங்குறோம். இப்போ இப்படி ஒரு இன்டர்வியூ வரலாறே பார்த்து கூட, இப்போ கையில் ஒரு கயிறு கட்டி காசு வேறு வச்சுருக்கீங்க, அப்போ ஏதோ ஒரு வேண்டுதல் போயிட்டுருக்கு, 2.5 வருஷம் தவம் காவிய தலைவன், இது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அதுக்கான வேண்டுதல் தான். எந்த கோயில்னு சொன்னீங்கன்னா நம்ம மக்களும் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. யாரும் சொல்கிறது இல்லை, ரகசியம், சிதம்பர ரகசியம். அதனால்தான் ஒவ்வொரு வாட்டி படங்கள் வெற்றியாக. இதுல ஏன் சார் பசுபதி சார் இல்லை? இப்படி இனிமேல் நான் இப்படி தான் கேள்வி கேட்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இல்லாததை பற்றி பேசினா புதுசாக இருக்கும்ல, இப்போ இருந்ததை பற்றி பேசி போர் அடிச்சு போச்சு உங்களுக்கு. இப்போ எவ்வளோ வெல்ல முடியிருக்கு என்ன சொல்லுங்க சார்னு சொல்ல முடியாது, கஷ்டம். நீங்கள் குத்து மதிப்பாக விஜயகாந்த் மாதிரி தான் டைலாக் சொல்லிட்டீங்க. ஆமாம், ஏன்னா மீச மட்டும் இல்லையா, அது இல்லாமல் கருப்பாருக்கு. சரி, நம்ம அந்த கேள்விக்கு வந்துடும். பசுபதி சார் ஏன் இல்லை படத்தில்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் வேறு. ஆக்சுவலாக எல்லா படத்துலையும் பசுபதி சார் போட முடியாது. ஐ திங்க் இந்த படத்தில் அவருக்கான சரியான ரோல் இல்லை, ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட், அவருக்கு வந்து சரியான ரோல் இருந்தால் தான் அவரை கூப்பிடணும். ஸோ அதனால் கூப்பிடல, பட் மிஸ் பண்ணேன் நான், ரியலி மிஸ் பண்ண. இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து பொதுவாக ஒரு டைரக்டராக வரும்போது சீன்லாம் சொல்லும்போது சொல்லலாம் டென்ஷன் ஆயிடுவீங்க, அடிக்கிற மாதிரிலாம் அங்காடி தெருவில் ஏதோ டயத்தில் வீடியோலாம் பிரபலமாச்சு,
ஸோ அதனால் பார்க்க சைலண்டாக இருந்தாலும் சப்புன்னு இருக்கிடுவீங்க போல். ஸோ அதனால் இந்த இந்த படத்தில் குறிப்பாக யாரெல்லாம் அடிவாங்கன்னா இப்படி இருந்துச்சு. நிறைய நியூ கமர்ஸர் டீல் பண்ணியிருக்கேன், வெயில் ஆகட்டும், மங்காடி தெரு, அரவான். இந்த படம் நான் வந்து என்ன நினச்சேன், ஆக்டர்ஸோடு போயிடுவோம், இந்த படம் வந்து ஆக்டிங் பற்றிய படம், ஆக்டர்ஸோடு போயிடுவோம், ஸோ காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த படம் வந்து நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிற ஒரு படம். இப்போ நீங்கள் வந்து தேவர்மன் மாதிரி ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பக்கம் கமல் சார் நடிப்பார், இந்த பக்கம் சிவாஜி கணேசன் சார், இந்த பக்கம் நாசர், இந்த பக்கம் காகா ராதாகிருஷ்ணன். ஸோ நம்மளுக்கு பார்க்குறப்ப அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட்டை நான் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். சித்தார்த் நடிக்க, பிருத்திவிராஜ், நாசர், தம்பிராமையா, பொன்வண்ணன், சிங்கம்புலி, அப்படி அப்படி ஒரு ஃப்ரேமில் எல்லோரும் அவ்வளோ மீட்டர் பர்ஃபெக்டாக நடிக்கிற ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அஸ் அ டைரக்டர் நம்மளுக்கே வேணும் அப்படின்னு நினச்சேன். பிருத்திவிராஜ் அந்த வேதிகா பேசுகிற ஒரு 7 நிமிஷம் சீன் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு 9 நிமிஷம் சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ் மட்டும் பேசுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வச்ச கண்ணை உங்களால் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு ஆக்டர்ஸ் வந்து உங்களை அரஸ்டிங் பவர் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஐ திங்க் அதனால தான் ஆர்டிஸ்டோட போயிட்டேன். இப்போ ரொம்ப நாள் கழித்து கொடுத்த சம்பளத்துக்கு பக்க பக்கமாக டைரக்டர் ஆட்டோகிராஃப் மாதிரி உட்காந்து மடப்பணம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் பதிலே சொல்ல, யார் அடிச்சிங்க இல்லை எப்படி கோவப்பட்டீங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். இல்லை என்னன்னா நீங்கள் நியூ ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறப்ப தான் டயர்டாயிருவீங்க. என்னடா உனக்கு சொல்லி கொடுத்து மாறலைன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஆர்டிஸ்ட் இருக்கப்ப ஜாலியாக இந்த மாதிரி மானிட்டர் முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்து சீனை பார்க்கலாம். ரீசெண்டாக சொல்கிறாங்க ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸ்லேயே அவருக்கு தீனி போடுற மாதிரியான பாடல்கள் அமைஞ்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் த பீரியட் செட்டிங், அந்த பாட்டுக்குன்னு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கணும் படத்தில், அதோட பிளேஸிங் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து முக்கிய காரணங்களாக அமைஞ்சிருக்கும் பாடல்கள் இவ்வளோ பெருசாக வந்ததுக்கு. ஸோ வாலி சார் வேறு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. ஸோ அந்த ஒர்க் அவர்கிட்ட என்னன்னா, நீ வந்து மியூசிக்கலான படம், நான் வந்து 2 மியூசிக் டைரக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய கேரியரில், ஜிவி பிரகாஷ் அண்ட் கார்த்திக். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கல் படம், மியூசிக்கல் வந்து அட்டென்ஷன் இருக்கணும். ஏன்னா வந்து நாடக பாடல்கள்ங்கிறது ரொம்ப அருமையான பாடல், அது வந்து இன்றைக்கி கேட்க முடியாது. அன்றைக்கி ரொம்ப முக்கியமான பாடல்கள், இன்றைக்கி நீங்கள் கிட்டப்பா சாங் கூட கேட்க முடியாது. கிட்டப்பா சாங் வந்து யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பாருங்கள், கேட்கவே முடியாது. அம்மானே அப்படின்னு எதுவும் சொல்லிகிட்டே இருப்பார், நம்ம அதை லிசன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்மளுக்கு தியாகராஜ பாகவதர் பாட்டே நம்மளால் கேட்க முடியாது, அந்தளவுக்கு நம்ம வந்து வேறு ஜென்ரேஷனில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, நான் நாடகம் பற்றி படம் எடுக்கிறேன். ஸோ இந்த பாடல்களை, இந்த இதை ஒத்த பாடல்களை கரெக்டாக கொண்டு வந்து இந்த ஜென்ரேஷன் ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ ரமான் சார் தான் இது சரியான சாய்ஸ் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் 2.5 வருஷம் அதன் காரணம் ரமான் சார் தான். ஏன்னா வந்து கரெக்டான மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணணும், அப்படி தான் அந்த படம் வந்து ஒழுங்காக மாறும்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கிளாசிக்கலான ஃபோக் எல்லாம் கலந்த ஒரு அழகான கதை. ஸோ இந்த படத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு நினச்சார். ஐ திங்க் அன்எக்ஸ்பெக்டடாக அவர் ஒத்துக்கிட்டு இருந்த படம். ஒவ்வொரு சாங், இப்போ வாங்க மக்கா ஆகட்டும், மல்லி அர்ஜுன் ஆகட்டும், யாரும் இல்லா தனியறையும், இப்படி எல்லா சாங்கும் இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பழைய பீரியட் தன்மை உள்ள சாங்காகவும் அது இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜிங் ஒழுங்காக கிடச்சிருக்கு. அதனால தான் ரகுமான் சார், அதனால தான் வாலி சார். அள்ளி முகத்தில் கல் வடியுது, அர்ஜுனன் முகத்தில் ஜொல்லு வடியுது. ஸோ இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸும் சிரிப்பாங்க. ஆனால் பழைய காலத்தில் நாடக பாடல்கள் இந்த மாதிரி ஜொல்லுங்கிற வார்த்தை, சார், மிஸ்டர், மைனர், இந்த வார்த்தைகள்லாம் பழைய நாடக பாடல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ரஹ்மான் சாருக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக சார், கூவத்தை கூட நம்ம நீரவ்ஷா சார் பளிச்சும் கட்டுவார். ஒரு பயங்கரமான சூப்பரில் வேற லெவல். மதராசப்பட்டினம் அந்த பிச்சுட்டார்ல, பிச்சுட்டாரு, பிச்சு உணர்த்துறதே அவரோட வேலை. பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பார். ஸோ இந்த படம் வந்து அந்த ஒரு ரிச்னஸ், ஒரு பயங்கரமான டோன், ஒரு எல்லோ கோல்டு டோன் இருக்குது. ஸோ இந்த கதையோட கண் அவர் தான். ஸோ நீங்கள் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் பேசியிருப்பீங்களா, இல்லை இந்த மாதிரி டைரெக்டாக போய் டீல் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. பட் அவரோட கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபிலிம், ஸோ இந்த படம் வர்றப்ப நீரவ் ஷா கேமராமேன் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிவாச்சு. சரி எப்படி டீல் பண்ணலாம் இவரை அப்படின்னு சின்ன தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் அவரே வந்து என்ன மாதிரி இந்த படம் லுக்கு இருக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண வந்து ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 5 மீட்டிங்ஸ் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய படங்கள் பார்த்தோம், ஒரு ஓரளவுக்கு இந்த லுக் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டால் மனுஷன் ஃபாஸ்ட்டு, வெரி ஹம்பிள், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடுத்து கொடுப்பார். உங்களுக்கு என்ன வேணும், இந்த இடத்துல என்ன ஷாட் வேணும், அவர் நினச்சதெல்லாம் எடுக்காமல். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன். ரெண்டாவது அவருக்கு அவரோட ஸ்பெஷாலிட்டியாக லைட்டிங் பண்ணுறது தான். இன்டீரியர் அவர் கொடுத்தீங்கன்னா அப்படியே கோல்டாக மாற்றிடுவார். இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னா இந்த இடத்த அவ்வளோ
ஸ்பெஷாலிட்டி. இந்த படத்தில் நிறைய இன்டீரியர்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அவர் லைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே அழகழகாக பண்ணி தள்ளிட்டார். இந்த அவுட் புட் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஐ திங்க் நம்ம டிஏ வந்து பாம்பேயில் பண்ணோம், ப்ரைம் ஃபோக்கஸ் அந்த இடம் வந்து டிஏ அவுட் புட்டை வந்து ஒரு டிஜிட்டல் இல்லாத ஃபிலிமில் ஷூட் பண்ணால் என்ன அவுட் புட் கிடைக்குமோ அந்த அவுட் புட்டை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இப்படி ஒரு கதையை எடுத்துகிட்டு பல ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பீங்க, ஒருத்தர் மட்டும் தான் ஒய் நாட் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாரு. ஸோ ப்ரொடியூசரோட தொடர்ச்சியாக வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருக்குது. என்ன பிரச்சனைனா இப்போ வெயில் எடுத்துக்கோங்க, காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி லைன். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அலைஞ்சு தான் ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சோம். வெயில் சக்ஸஸ்க்கு பிறகு மறுபடியும் அங்காடித்தரு, நியூ கம்மர், அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான டாக்கு ஃபிக்ஷன். ஸோ மறுபடியும் ஒரு 2 வருஷம் அந்த கதைக்காக நம்ம வந்து அலைஞ்சோம். ஸோ காம்ப்ளிகேட்டடான கதை பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழில் கம்மி தான். ஸோ ஏன்னா என்ன தான் இருந்தாலும் சினிமாங்கிறது ஒரு பிஸ்னஸ், போட்ட படம் வரணும், நல்ல சினிமா நல்ல சினிமா இல்லை அப்படிங்கிறது இங்கே கணக்கு கிடையாது. இங்கே வந்து ஓடுற சினிமா இல்லை ஓடாத சினிமா, இந்த ரெண்டு தான் எப்பயுமே கணக்கு. அதனால் வந்து இந்த கமர்ஷியல் உலகத்துக்குள்ளே வந்து நல்ல படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப் தான். ஸோ அந்த ஜாப்பில் அப்படியே போயிட்டுருக்கு காலம், 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதில் 4 படம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ட்ரைவில் வந்து இந்த கதையை வச்சுட்டு புடிச்சு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இதில் தான் சசிக்கு சொன்னோம் இந்த கதை, ஒய்நாட் சசிகாந்த் அவர்களுக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரும் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் பண்ணணுங்கிற ஐடியாலஜி அவருக்கு இருந்துச்சு, அதுவும் இந்த கதையும் மேட்ச் ஆகிடுச்சு பண்ணலாம் அப்படின்னு நினச்சாரு. இந்த தேதிகள் ரிலீஸ் தாமதம் கூட நல்லதுதான்ற மாதிரி தோணுது சார். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திரும்ப கூடிக்கிட்டே இருக்குது, பாடல்கள் உங்களுக்கு ஏற்ற அந்த ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்துருச்சு, ஆக்டர்ஸ்க்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்திருக்கும். பழங்காலத்தில் இப்படி தான் நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, சரஸ்வதி சபதம், திருவிளையாடல், இந்த மாதிரியான காலத்தில் வந்து பக்கம் பக்கமாக டைலாக்ஸ், மோனோலாக், கேமரா பார்த்து பேசுறது, எப்படி ஃபேவர் பார்க்குறது, ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பான முறையில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கிய பதிவாக அமையணும். எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தாண்டி ஆஹா இதைத்தான் தாண்டி இது குதிச்சு தான் தமிழ் சினிமா வந்திருக்கா, இது இப்படிப்பட்டவங்களாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு நாங்கள்லாம் வந்து திரும்ப யூடியூப்லேயும் பழைய சிடிலாம் வாங்கி பழைய படங்கள்லாம் பார்த்து அந்த ஆக்டர்ஸ்லாம் எப்படி ஆர்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி பெருமைப்படணும். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாட்டி ஒரு ஃபீமேல் விஜய் உங்களுக்காக ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக அழகான அழகான அது கொஞ்சம் கஸ்டமர் தான் தெரியுது. எனிவேஸ் வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இந்த படம் வந்து 100 நாள் தியேட்டரில் ஓடி 110வது நாள் நம்ம ரெண்டு பேர் போய் முதல்ல உட்காந்து பார்க்குறோம். அப்புறம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, 3வது வாரம் ஓடினாவே சக்ஸஸ் அப்படின்னு சூப்பர் ஹிட். ஸோ 3வது வாரம் நம்ம சரக்கு அடிச்சுட்டு படம் பார்க்குறோம்.